வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபார்ம்லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் ஃபார் சேல் இன் கோயம்புத்தூர் பேரூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், வாங்க. பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான இந்த ப்ராப்பர்ட்டிங்க. பேரூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதிங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கப்பட்ட அந்த கோயில் சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 அடியில் பார்த்திங்கன்னா நொய்யல் ஆறு ஓடக்கூடிய இடமாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 சென்ட் இடமும் ஒரு 10-40 பாக்கு மரங்கள், ஒரு 2 தென்னை மரங்கள், இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயான லொக்கேஷனுங்க. சுற்றியுமே அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பெரிய லேக் இருக்கக்கூடிய பகுதி, உன்னியாசி ரிவர் வாட்டர் ஓடக்கூடிய பகுதி. இந்த இடத்த சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா 30 சென்ட் சுற்றியுமே காங்கிரீட் காம்பவுண்ட் வால் 7.5 அடி போட்டிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா 90% ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, 10% மட்டும் ஒர்க் இருக்குது. ஒரு ஹாலு, 2 பெட்ரூம், கிச்சன், அப்படி மேலேலாம் உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. பில்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்னி நம்ம என்ன பண்ணோம்னா கீழே டைல்ஸு சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இருக்குது, பட் அது ஃபினிஷ் பண்ணுறப்ப வீடு சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 அடி போனீங்கன்னா ரிவர் தண்ணி போகிறத பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குளம் லேக் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏரியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் சிட்டிக்கு பக்கத்தில். நம்மளுக்கு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபார்ம் ஹவுஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்காது, பட் இது ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும். பட் என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 8 கிலோமீட்டர்லேயே வந்துடும், ஒரு 8 கிலோமீட்டர்லேயே இங்கே ரீச் பண்ணிக்கலாம் நீங்கள். ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள் சுற்றியுமே காமன் போட்டிருக்காங்க. பாருங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விம்மிங் பூல், பெரிய ஸ்விம்மிங் பூல் பண்ணுறக்காக ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த சரகுகளாக இருந்துருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம அந்த வீடியோ எடுத்துட்டோம். ஆக்சுவலி பூமி ரொம்ப சூப்பராக இருக்குது, சுற்றியுமே அட்டகாசமாக நல்லா ஸ்கொயராக சுற்றியுமே காம்பவுண்ட் வாளுங்க. இது காங்கிரீட்டில் 7 அடி போட்டு அதுக்கு மேலேயும் ஆங்கிள் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த நேர் அந்த சைடில் ரிவர், அப்படி ரிவர் வரும். இந்த சைட்லேயும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அட்டகாசமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கூப்பிடுங்க. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா ஆஃபர் ரேட் கொடுக்குறாங்க. ஏதோ ஸ்லைட்லி நெகோசியபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 30 சென்ட் இடம், நல்லா புரிஞ்சுக்கங்க, 30 சென்ட் இடம், பில்டிங்கு எல்லா வசதியுமே இருக்குது, தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாக ஃபார்ம் ஹவுஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் அருமையான கார்டன்லாம் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங்கெல்லாம் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு வீடு கொடுத்தாச்சுன்னா வீக்கெண்டு உட்காந்துக்கலாம். அதே மாதிரி ரிசார்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளான இடங்க. பக்கத்தில் ரொம்ப பாதுகாப்பான ஏரியா, வரப்போக ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரிவரு கேனல் போகக்கூடிய ஒரு பகுதி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு, பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்துக்கலாம். நீங்கள் இந்த பூமிக்கு வந்து 2 வழிகள் இருக்குது. பேரூர்லேருந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த சைடு கோவை கொண்டாட்டம், தீத்திப்பாளையம், வேடப்பட்டியிலேருந்து கூட நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். எல்லா ரோட்லேயுமே இதுக்கு ரோடு அப்ரோச் பக்காவாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, பக்காவாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சும்மா இந்த ஆடு மாடு வளர்த்துறவங்க, இந்த லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி பறவைகள் வளர்த்துறவங்களுக்கு, அப்புறம் உங்களுக்கு லேண்ட் ஏரியா போட்டு பக்காவாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா சௌகரியங்களும் இருக்குது. பாருங்கள் நல்லா காங்கிரீட் வால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி போட்டிருக்கணுன்னா எந்த அளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். அதேமாதிரி லேண்ட் ஏரியா 30 சென்ட் இருக்குது, வீடு கட்டியிருக்காங்க, போர்வெல் எல்லா சௌகரியங்கள் இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆகவே இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரேட்டு ரீசனபுளாக இருக்கும். இன்றைக்கி பொதுவாக இந்த ஏரியாவிலலாம் பாருங்கள் ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு 10 சென்ட்டாக இல்லை 6 சென்ட் வாங்கினீங்கன்னா 1.5 கோடி 1.5 கோடி தாராளமாக டச் ஆயிரும். இந்த பேரூர் தீத்திபாளையம் காலம்பரம் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 30 சென்ட் இடம் வருது, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 30 சென்ட் இடமும் பில்டிங் கூட பக்காவாக இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் 1.5 கோடி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சௌகரியங்கள், கார் பார்க்கிங் எல்லா வசதியும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உன்னையும் கூட நீங்கள் எடுத்து கொஞ்சம் கார்டன் செட்டப் பண்ணி லேண்ட் ஏரியா போய் ஸ்விம்மிங் பூல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் அதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்து ரீசேல் பண்ணாலும் நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஆகவே இதை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டியில், பார்த்து பயனடைங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அதேமாதிரி வேறு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலிங்க பேரூர் மாதம்பட்டி ஆலந்துறை சைடெலாம் பார்த்திங்கன்னா சென்ட் ரேஞ்சு நல்ல தாறுமாறான விலைகள் போயிட்டுருக்கு. பொதுவாக சைட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லா விஷயம் தெரியும்.
இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த பல ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டுருக்குது. ரீசேல் சைட்டுக்கு தான் உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். ஃப்ரெஷ் சைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான் போகும். ஏன்னா அந்தளவுக்கு லேண்டோட காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கிறனால அவங்க பர்ச்சேஸ் பண்ணி டெவலப் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. ரீசேல் சைட்டு ஒன்று ரெண்டு எங்கிட்ட வருது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீசனபுளாக கிடைக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் விலை வந்து ரீசனபுளாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் எதாவது கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டணும் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புக்கு வரலாம். இந்த வீடியோ பார்ட்டிருக்க நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் கேட்டகரி, அது ஜாயின் ஆனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டிவேட் பண்ணுவோம். உங்கள் மெசேஜஸ்லாம் ஈஸியாக வந்து வர மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிசிபி வீட்டு மனைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஜஸ்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்குறோம். அதேமாதிரி எங்ககிட்ட கேளுங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட கம்மியாக வச்சுருக்கோம், அதெல்லாமே நீங்கள் பயனடையலாம். பொதுவாக நீங்கள் இன்றைக்கி நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அந்த ரேடியஸ்லாம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நல்ல ரேட்டில் போயிட்டுருக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஜி ஸ்கொயர் காரங்களாம் போட்டு 10 லட்சம் 8 லட்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அது பக்கத்துலேயே 3 லட்சரூபாய்க்கெல்லாம் சைட் வச்சுருக்கோம். இதெல்லாம் யாருக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குமோ அந்தளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் குறைந்த விலையில். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஒரு மெசேஜஸ் கொடுங்க, அவங்களுக்கான உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுங்க, பல லட்சரூபா மிச்சமாகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு, திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கத்துலேயும் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். அதே மேட்டுப்பாளைய ரோடு, சிறுவாணி ரோடு, ஏக்கரா கணக்காக பார்த்திங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே விலை ஏறி இருக்குது. சிறுவாணி ரிவர் பக்கத்தில், பவானி ரிவர், அட்டப்பாடி வில்லேஜ் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சொல்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து சும்மா நம்ம காதில் வர விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது, நேரில் போய் பார்த்து வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கம்பேரிசன் பார்த்து தான் பெட்டர் தென் வீடியோவே நம்ம போட போகிறோம். ஆகவே பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் நல்லா சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் போய் நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிசிஷன் எடுக்கிற விட இங்கே கூட பேசுங்க. நாங்கள் எல்லா இடத்தையும் பார்த்து வச்சுருக்கோம், எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குறோம். அது உங்களுக்கு பல லட்சரூபா மிச்சமாகும். அதேமாதிரி அப்ரிசியேஷன், நல்ல அப்ரிசியேஷன் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒன்று செய்யணும், அவங்களை யூஸ்ஃபுல்லாக செய்யணும்னா இந்த வீடியோஸை நீங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை தான் செய்ய போகிறோம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஆகவே அதை அந்த கருத்தில் கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.